90களில் விஜய் தொலைக்காட்சியில் முன்னணி தொகுப்பாளினியாக வளம் வந்தவர்தான் டிடி என்று அழைக்கப்படும் திவ்யதர்ஷினி அவர்கள். தற்பொழுது வரை சின்ன திரையிலும் சரி தொகுப்பாளினியாக விஜய் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருந்தார். சமீப 3 ஆண்டுகளாக இவர் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். இவரது விவாகரத்திற்கு பிறகு இவரது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஓரம் கட்டப்பட்டதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அது அனைத்தும் பொய்யான தகவல் என்றும் கடைசியாக 3 மாதத்திற்கு முன்பாக ஒரு பேட்டி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திவ்யதர்ஷினி அவர்கள் கூறியது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனது விவாகரத்திற்கு பிறகு எனது வீட்டில் இருந்து நான் தவறி விழுந்ததில் எனது காலில் எலும்புகள் முறிவு ஏற்பட்டது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு கால அவகாசமும் தேவைப்பட்டது. நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிகளை தொகுப்பாளினியாக நான் வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் என்னை முக்கியமான நபராகத்தான் கூப்பிட்டார்கள். ஆனால் எனது விபத்திற்கு பிறகு என்னால் நின்று பேச முடியாத காரணத்தினால் விஜய் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் பிற நிறுவனங்களாக இருக்கட்டும் என்னை அழைக்கவில்லை. அதற்கு காரணம் இனி இவங்களால் இதை பண்ண முடியாது, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல முடியாது, உட்கார்ந்து கொண்டு எப்படி இவர்களால் பேச முடியும் என்று பல விமர்சனத்திற்கும் நான் ஆளானேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் எனது வருமானம் இல்லாமல் எனது குடும்பம் பசியால் வாடியது, நான் சம்பாதித்த அனைத்து பணங்களையும் நாளைக்கு சம்பாதித்து விடலாம் என்ற நினைப்பில் அனைத்தையும் செலவு செய்துவிட்டேன், எனது திருமணத்திற்கும் செலவு செய்துவிட்டேன், இதனால் எனது குடும்பமே வறுமையில் வாடியது என்றும் நான் தற்கொலை செய்வதற்கு கூட முயற்சி செய்தேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் எனது வறுமையின் காரணமாக நடிகர் தனுஷ் அவர்கள்தான் எனக்கு உதவி செய்தார் என்றும் அவரது படத்திலும் என்னை நடிக்க வைத்தார் என்றும் கூறியிருந்தார். மேலும் எனது குடும்ப உறுப்பினர் ஒருவர் மறைவிற்கு பிறகு கூட என்னால் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை, எனது உடலில் ஏற்பட்ட சில முக்கிய பாதிப்பின் காரணமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் எனக்கு கடுமையான சூழல் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியிருந்தார். தொடர்ச்சியாக பலவித அசம்பாவித நிகழ்வுகள் எனது வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்வதற்கு மிகவும் ஆபத்தான நிலைமையில்தான் நான் இருந்தேன் என்றும் பிரபல தொகுப்பாளினியாக 90களில் நான் விளங்கிய பொழுது ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் போன்றவர்களை தொகுத்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து கொடுத்த நான் இன்று ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது எனக்கு நடிகர் தனுஷ் அவர்கள்தான் உதவி செய்தார் என்றும் திவ்யதர்ஷினி கூறியுள்ளார்.